கிறிஸ்து உங்கள் பிரியமானவர்களே, சில பல மாதங்களுக்கு முன்பு கொரிந்தியர் புஸ்தகத்திலிருந்து வேதாகமத்தை நாம் கற்றிருக்கிறோம். அதன் பிறகு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் அந்த வேதாகம பாடத்தை நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் ரோமர் புஸ்தகத்தின் 2 அதிகாரத்திலே 1 வசனத்தை குறித்து அநேக தவறாக விளங்கி கொண்டிருக்கிறார்கள், அல்லது மக்களுக்கு தவறாக விளக்கப்படுத்தி இருக்கிறார்கள் சில பல போதகர்கள் என்கிறவர்கள். இப்போ அதை குறித்து இன்றைக்கு நாம் தெளிவுபெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ரோமர் 2 அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுகிறது? மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறதனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. இப்போ இந்த வார்த்தையை பவுல் எழுதுகிறார். இதை பயன்படுத்தி நாம் யாரையும் குறை சொல்லக்கூடாது, மற்றவர்களை குற்றவாளியாக எல்லாம் தீர்க்கக்கூடாது என்பதாக பலர் சொல்வார்கள். உண்மையிலேயே பவுல் இந்த கண்ணோட்டத்திலே தான் எழுதியிருக்கிறாரா? யாரையும் குறை சொல்லக்கூடாது, கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் யாரையும் குறை சொல்லக்கூடாது என்ற கண்ணோட்டத்தில் தான் பவுல் எழுதியிருக்கிறாரா? இது கிறிஸ்தவர்கள் குறித்து தான் பவுல் எழுதியிருக்கிறாரா என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை அப்படித்தான் எழுதியிருந்தார், கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் யாரையும் எந்த காரணத்துக்காகவும் குறை சொல்லக்கூடாது என்கிற அடிப்படையில் தான் பவுல் எழுதியிருந்தால், அதை பவுலே பல இடங்களிலே மீறியதாக மாறிவிடும். பவுல் எழுதியதை பவுலே பின்பற்றாதது போல மாறிவிடும். காரணம், பவுல் பல இடங்களிலே பலரை குறித்து குறை சொல்லியிருக்கிறார், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்திருக்கிறார். உதாரணத்திற்கு 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே ஒரு இளைஞன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து பவுல், இது பெரும் பாதகம், இப்படிப்பட்டவரை நீங்கள் ஏன் உங்களுடைய சபையிலே வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அவரை புறம்பே தள்ளுங்கள் என்கிறதாக பவுல் 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்திலே கட்டளை கொடுக்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 1 வசனம், உங்களுக்குள் உபச்சாரம் என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே, ஒருவன் தன் தகப்பனுடைய மனைவியை வைத்துக் கொண்டிருக்கிறானே, இப்படிப்பட்ட காரியம் செய்தவனை நீங்கள் உங்களை விட்டு நீக்காமலும் துக்கப்படாமலும் இருமாப்படைந்திருக்கிறீர்களே. பவுல் பாருங்கள், அங்கு ஒருத்தன் செய்த தவறு இது குற்றம் சாட்டி இருக்கிறார். குற்றம் சாட்டுவது மட்டுமில்லை, அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கும்படியாக நீங்கள் ஏன் அவனை இன்னும் நீக்கவில்லை, உங்களுக்கு ஒரு சபையிலே கலந்து கொள்வதற்கு அவனை ஏன் தடை செய்யவில்லை என்பதாக பவுல் அங்கே கேள்வி கேட்கிறார். பாருங்கள், 13 வசனம், 1 கொரிந்தியர் 5:13 கடைசி பகுதி, ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் என்பதாக பவுல் இங்கே தீர்ப்பு செய்கிறார். அப்போ உண்மையிலேயே பவுல் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது என்று, கிறிஸ்தவர்கள் யாரையும் குறை சொல்லக்கூடாது, குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது என்றுதான் பவுல் சொல்ல வருகிறார் என்று சொன்னால், இந்த இடத்திலே பவுல் சொன்னதை பவுலே மீறியதாக மாறிவிடும். ஆனால் உண்மையிலே அந்த கண்ணோட்டத்தில் தான் பவுல் சொன்னாரா என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. இன்னொரு இடத்திலே பவுல் கள்ளப்போதகர்களுடைய போதனை அரிப்பிளவை போல, அதாவது கேன்சரை போல பரவக்கூடியது, இமினேயும் பிளேந்தும் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி எழுதுவார். அப்போ 2 தீமோத்தேயு 2:17 அவர்களுடைய வார்த்தை, அது கள்ளப்போதகர்களுடைய வார்த்தை அரிப்பிளவை போலப்படும், இமனையும் பிளேந்தும் அப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அங்கே அவர்கள் கள்ளப்போதகர்கள், இமனையும் பிளேந்தும் கள்ளப்போதகர்கள், அவர்களுடைய போதனை அரிப்பிளவை போல தொடரக்கூடியது, படரக்கூடியது என்று சொல்லி தீர்ப்பு செய்கிறார். அப்போ மற்றவழியாக அவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறார். அப்போ பவுல் சொன்னது பவுலே முரண்படுகிறார் என்ற அர்த்தமா? இல்லை. அப்போ ரோமர் புஸ்தகத்தில் இங்கே என்ன காரியத்திற்காக பவுல் இதை சொல்லுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது யாரை குறித்து பவுல் இங்கே சொல்லுகிறார்? மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி நீ போக்கு சொல்ல, அதாவது உனக்கு நீ சாக்கு போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை என்று சொல்லி எந்த கண்ணோட்டத்திலே பவுல் இதை சொல்லுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், பாருங்கள், தமிழ் வேதாகமத்தில் தெளிவாக ஒரு வார்த்தை அதனுடைய கூட இணைக்கப்பட்டுள்ளது. ரோமர் 2:1 ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். அப்போ இங்கே வாசிக்கிறோம், ஆகையால் என்று சொல்லி இந்த வசனம் ஆரம்பிக்கிறது. இப்போ ஆகையால் என்று சொல்லி ஆரம்பிக்கும் போது, அப்போ முன் வசனம் இதற்கு முந்தின வசனங்கள் எல்லாம் இதனோடு தொடர்புடையது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ முந்தின வசனம், 1 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வசனங்கள் யாரை குறித்து சொல்லப்படுகிறது? அங்கே என்ன சம்பவத்தை குறித்து பவுல் பேசுகிறார்? அதை தொடர்ந்து இதனால் தான் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி நீ போக்கு சொல்ல இடமில்லை என்று சொல்லுகிறார். அப்போ நாம் இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ரோமர் புஸ்தகம் 1 அதிகாரத்திலே
முன்னுரை பல காரியங்களை எழுதுகிறார். அதை நாம் அடுத்த வாரத்திலே பார்க்கலாம். 15 வசனம் வரைக்கும் எழுதுகிறார். தொடர்ந்து அங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லுகிறார். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, அதாவது ரோமர் 1:16 வசனம், கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனும் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. 17 வசனம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவனுடைய நீதி, தேவ நீதி விசுவாசத்திற்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது என்கின்ற இந்த ஒரு சத்தியத்தை பவுல் இங்கே சொல்லுகிறார். ஒரு பவுல் சொல்லுகிற சத்தியம் என்ன? யூதரானாலும் சரி, கிரேக்கரானாலும் சரி, அதாவது யூதர்கள் தேவனுடைய வார்த்தையை நேரடியாக பெற்றவர்கள், முதன் முதலில் பெற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களானாலும் சரி, அப்படி பெறாதவர்கள் என்று சொல்லக்கூடிய புற மக்கள் ஆனாலும் சரி, யாராக இருந்தாலும் விசுவாசிக்கிறவன் எவனோ, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டு, அவன் காப்பாற்றப்படுவான். அதற்கு அது தேவ எது சுவிசேஷம், இந்த நற்செய்தி, இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தி தேவனுடைய பலனாயிருக்கிறது. அதற்கு பழைய பாட்டில வசன ஆதாரத்தை கொடுக்கிறான். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி இந்த சுவிசேஷம் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கு என்று வெளிப்படுத்தப்படுகிறது. அதாவது இந்த சுவிசேஷத்தினால் நாம் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக அது வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த விசுவாசத்தினால் தான் நாம் தேவ நீதியாக அடைகிறோம் என்று சொல்லி ஒரு சத்தியத்தை எழுதுகிறார். இந்த சத்தியத்தை எழுதிவிட்டு தொடர்ந்து ஒரு காரியத்தை எழுதுகிறார். இந்த சத்தியத்தை அநேகர் அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறார்கள். சத்தியம் என்ன? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தினால் நீ ரட்சிக்கப்படுவாய், தேவ நீதி உனக்கு கிடைக்கிறது. ரட்சிக்கப்படுதல் என்றால் என்ன? காப்பாற்றப்படுதல். எதிலிருந்து காப்பாற்றப்படுதல்? தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுதல். தண்டனை என்ன? தண்டனை நரக தண்டனை, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ தேவனுடைய கிருபை வரமோ நித்திய ஜீவன். அப்போ இந்த தண்டனையிலிருந்து காப்பாற்றப்படுவது தான் ரட்சிக்கப்படுதல். இப்போ இந்த ரட்சிப்பு எதனால் வருகிறது? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனால் வருகிறது. அப்போதான் தேவனுடைய பலன். எந்த அடிப்படையிலே ஒரு தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நீதிமானாக இருக்க வேண்டும், ஒரு நீதி கிடைக்க வேண்டும். அந்த நீதி தேவ நீதி, அது விசுவாசத்தினால் கிடைக்கிறது. இதை எழுதிவிட்டு இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை அநியாயத்தினாலே சிலர் அடக்கி வைக்கிறார்கள். அப்போ இந்த சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிற அவபக்தியும் எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த சத்தியத்திற்கு எதிராக, சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறவர்களுக்கு எதிராக தேவ கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த காரியம்தான் பவுல் சொல்ல வருகிறார். இதனுடைய விரிவாக்கமாகத்தான் தொடர்ந்துள்ள வசனங்களும், நாம் ஏற்கனவே படித்த 2 உள்ள அந்த மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காதே என்கின்ற அந்த வசனம் விளக்கமாக சொல்லுகிறேன். சுவிசேஷம் இருக்கிறது, இந்த சுவிசேஷத்தை விசுவாசித்தால் நீ இந்த தண்டனையில் இருந்து காப்பாற்றப்படுவாய். ஒருவேளை இந்த சத்தியத்தை நீ மறைத்தால், அடக்கி வைத்தால், இந்த சத்தியம் எங்கும் செல்லக்கூடாது, அல்லது வேறு இந்த சத்தியத்தை மறைக்கினால் வேற என்ன வழி? தண்டனையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் நான் நற்கிரியர்கள் செய்தால், நாம் எந்த அளவுக்கு கிரியை செய்கிறோமோ அந்த அளவிற்கு அதன் அடிப்படையில தான் நாம் என்னது தண்டனையிலிருந்து தப்பிக்க முடியும் என்கிறது ஒரு காரியம் இருக்கிறது. அப்போ இல்ல வேறு வித போதனைகள் இருக்கும். நாம் சில சடங்காச்சாரங்கள் எல்லாம் செய்தால் நாம் என்ன செய்து விடலாம்? பல விதமான பிராயச்சித்தங்கள் செய்தால் நாம் என்ன இந்த தண்டனைகள் தப்பி பரலோகம் செஞ்சு விடலாம். இப்படி பல வித போதனைகள் இருக்கு. இன்னும் என்ன சொல்லுவார்கள்? கடவுள் இல்லை என்று சொல்லுங்க, மரணம், இந்த பூமியோட வாழ்க்கை முடிந்து விடுகிறது, அடுத்து ஒன்றுமில்லை, கடவுளும் இல்லை, ஒன்றும் இல்லை, நரகமும் இல்லை, பரலோகம் இல்லை, இப்படி ஒரு காரியம், இப்படி ஒரு காரியம். அப்போ இது எல்லாம், இந்த போதனைகள் எல்லாம் என்ன? சத்தியத்தை அடக்கி வைக்கிற காரியங்கள். இதற்கு எதிராக தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதாவது சுருங்க சொல்ல போனால், சுவிசேஷத்தை விசுவாசிக்காதவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், அவர்கள் மீது தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் கோபம்? ஒருவர் சுவிசேஷத்தை விசுவாசிக்காவிட்டால் அவனுக்கு மீது கோபம் வருமா? அதுக்கு ஏதாவது நியாயமான காரணம் உண்டா என்கிறதை தான் பவுல் தொடர்ந்து எழுதுகிறார். ஒருவேளை கடவுள் அவர்களுக்கு தெரியாது, கடவுளை குறித்து தெரிந்திருந்தால், கடவுளை குறித்து தெரிந்திருந்தால் அவர்கள் கடவுள் சொல்கிறபடி வாழ்ந்திருப்பார்கள் அல்லவா? அவர்கள் கடவுள் அவர்களுக்கு யாரும் சொல்லவில்லை என்று சொல்லி நீங்கள் வாதிடலாம். அதற்கும் பவுல் விளக்கம் சொல்கிறார். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனை குறித்து அறியப்படுவது இந்த பூமியிலே சுவிசேஷம் கேட்டவர்களுக்கும் கேட்காதவர்களுக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி?
தேவனே அதை வெளிப்படுத்தியிருக்கிறார், நேரடியாக வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பதைகள். அந்த தேவனை சிலர் கேட்பார்கள், தேவனை நேரடியாக பார்த்திருக்கியா, அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியுமா, நான் பார்த்தா நம்பர் எப்படி இல்லைன்னு சொல்லு. ஆனால் காணப்படாதவைகள், தேவனுடைய நித்திய வல்லமை தேவத்துவம் இவைகளெல்லாம் காணப்படாதவைகள், அவருடைய மகிமை. அப்போ காணப்படாதவைகளாக அந்த தேவனுடைய வல்லமை மகிமை இவைகளெல்லாம் நாம் காண்கிறவைகளாலே, நாம் ஆதி முதற் கொண்டு நாம் பார்க்கிறோம் அல்லவா, இவைகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் ஒரு படைப்பை பார்க்கிறோம், சிந்து கொஞ்சம் பகுத்தறிவை, இந்த படைப்பு எப்படி வந்தது, தானாக எப்படி வந்திருக்கும், சரி இப்பொழுது ஒன்றின் பின்னாக ஒன்றாக முளைத்து, இது முதன் முதலே ஒன்று முதலாக உருவாகி இருக்குமே, இதை யார் உருவாக்கினது என்று சொல்லி சிந்தித்து பார்த்திருந்தால், அப்போ இந்த படைப்பை யாரோ ஒருவர் உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியும். அப்போ இந்த அடிப்படையிலே காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை தெய்வத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். அப்போ ஆகையால் ஒருவரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. ஆகவே தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இதைத்தான் தாவீது சங்கீதம் 19 சொல்லுகிறார். சங்கீதம் 19 ஒன்றிலிருந்து நாம் படித்து பார்ப்போம் என்று சொன்னால், வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது. அப்போ இயற்கை, இந்த இயற்கையே கடவுளை நமக்கு அறிவிக்கிறது. அப்போ கொஞ்சம் மனிதன் சிந்தித்து பார்த்தால் அவன் எளிதாக தேடல் உடையவனாக இருந்தார், இதை யார் படைத்தது. அப்போ சில மதங்கள் இருக்கும், இந்த இதெல்லாம் இந்த கடவுள் தான் படைத்தது என்று சொல்லி சொல்லும். அந்த கடவுளுடைய தன்மைகள் என்ன, அந்த கடவுள் எத்தனை பெண் கட்டியிருக்கிறான், எத்தனை பேரோடு சல்லாபத்தில் ஈடுபட்டிருக்கிறான், அவருடைய அந்த கடவுள் என்று சொல்லப்படுகிற கேரக்டர்கள் என்ன, அந்த கடவுளுக்கு எத்தனை முறை பொறாமை வந்திருக்கிறது, பொறாமையினால் தன்னுடைய மகனையே கடவுள்கள் கொண்டிருக்கிறார்கள். அப்போ இவர்கள் கடவுளாக இருக்க முடியுமா, இவர்கள் இந்த உலகத்தை படைத்திருப்பார்களா, இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு சிந்தித்தால், தேடல் இருந்தால் கடவுளை குறித்து தேடல் இருந்து எளிதாக கண்டுபிடித்திருப்பார்கள். அதுதான் சொல்லுவேன், கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார், கடவுள் தன்னுடைய படைப்புகள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆகவே யாரும் என்ன செய்ய முடியாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது. கடவுளை குறித்து அறியப்படுவது எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே அவருடைய காணக்கூடாத வல்லமை, நித்திய வல்லமை, மகத்துவம் இதையெல்லாம் உலகம் உண்டான முதற்கொண்டு காணப்படுகிறவர்கள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இங்கே பவுல் சொல்லுகிறார். ஆகவே எல்லார் மீதும் கோபம் உண்டு, கடவுளை அறியாத எல்லார் மீதும் கோபம் உண்டு. அப்போ கோபத்துக்கு காரணம் என்ன பாருங்கள், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் ஸ்தோத்திரியாமல் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தும். அப்போ தேவனை அறிந்தும், அப்போ சிந்தித்து பார்த்தால் தேவனை அறிந்திருப்பார்கள், படைப்பாளி ஒருவர் உண்டு என்று அறிந்திருப்பார்கள், ஆனால் அதற்கு மனம் இல்லாமல் அந்த அப்படி ஒரு படைப்பாளர் இருக்கிறார் அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், எல்லாவற்றிற்கும் மேலானவர் அவர் என்று அந்த சிந்தை வராமல் உணர்வற்றவர்களாய் தங்கள் சிந்தனையினாலே வீணராகி போனார்கள், அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது, உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. ஆகவே தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவன், கடவுள் என்பவர் அழிவில்லாதவர், அவர் அழிவில்லாத கடவுளால் தான் இவ்வளவு பெரிய உலகத்தை படைக்க முடியும், அதை ஆளுகை செய்ய முடியும், இயங்க வைக்க முடியும் என்று அந்த சிந்தை இல்லாதபடி அழிவுள்ள இயற்கை பறவைகள் மிருகங்கள் இந்த உருவங்களோடு ஒத்த கடவுளை உருவாக்கி விட்டார்கள், மனிதன் உருவாக்கி விட்டான். அப்போ இது மனிதனுடைய பாவம், கடவுளை மறந்தது மனிதனுடைய பாவம். அப்போ கேள்வி என்ன, கடவுள் சுவிசேஷத்தை அறியாதவர்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிந்தவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு, அவர்கள் தேவ நீதி அடைகிறார்கள். அப்போ மற்றவர்களுக்கு அந்த சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் அல்லது அதை அடக்கி வைக்கிறவர்களுக்கு எதிராக தேவனுடைய கோபம் வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த கோபத்துக்கு காரணம் என்ன என்பதை தான் பவுல் பட்டியல் எடுக்கிறார். யாரும் அந்த கோபத்திலிருந்து தப்ப முடியாது, உலகத்திலுள்ள எந்த மனிதனும் தப்ப முடியாது, காரணம் கடவுளை குறித்து அறியவில்லை என்று சொல்லி யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அதற்கு காரணம் கடவுளுடைய படைப்புகள் இன்றைக்கும் விளங்குகிறது, சிறந்த படைப்புகள் இயற்கை இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்போ தேடலினால் கண்டடைய முடியும். அப்படி இருக்க அதையும் மீறி அதை கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை கொடுக்காமல் மனிதன் சுயமாக செயல்படுத்தின மனிதனுடைய படைப்புகளை அல்லது கடவுள் படைத்த படைப்புகளுடைய சாயல்களை மனிதன் உருவாக்கி வைத்துக் கொண்டு இதுதான் கடவுள் என்று சொல்லி தங்களுடைய சிந்தனையிலே வீணராகி உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்து போனதினால் இது ஒரு
தண்டனை. இது நிமித்தம் மனிதனுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் மாற்றம் நடந்திருக்கிறது, அவர்கள் தங்கள் இருதயத்திலும் இச்சைகளினால் ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்ததாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். கடவுள் வேண்டாம், படைத்த கடவுளை அறியாததினால் கடவுள் என்ன பண்ணாராம், இந்த மக்களை அசுத்தத்திற்கு ஒப்புக் கொடுத்தார். அசுத்தத்தில் எப்போ, அதாவது கடவுள் வேண்டும் என்று நீ அவர்களுக்கு முன்பாக அசுத்தத்தை கொண்டு போட்டு என்று தள்ளிவிட்டார் என்பதல்லது பொருள். தொடர்ந்து நாம் கீழே உள்ள அவசரங்களை கூட பார்த்துக்கும் போது மூன்று இடங்களில் வருகிறது, ஆண்டவர் இவர்களை அந்த கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார் என்றெல்லாம். அதில் ஆணோடு அவலட்சமானதை நடப்பித்தார்கள், பெண்கள் அவலட்சமானதை பெண்ணோடு அவல அதாவது இயற்கைக்கு மாறான பாலுறவு கொண்டார்கள் என்கின்ற காரியங்கள் எல்லாம் அதிலே வரும். அப்போ ஆண்டவர் ஏன் இந்த கேடான சிந்தைக்கு அவர்களை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தான் பார்ப்போம். சொன்னால் மனிதன் பாவ எண்ணமுடையவனாக இருக்கிறார். அப்போ ஒரு கடவுளை அறிந்த மனிதன் பாவத்தால் இழுக்கப்படும் போது கடவுள் அவனோடு பேசுகிறார், இடைபெடுகிறார். கடவுள் அவனோடு இடைபெடுகிறார், இது தவறு இங்கே போகாதே இது என்று சொல்லி இடைபெடுகிறார். அதாவது நான் சொல்றது ரட்சிக்கப்பட்ட மனிதனுக்கு குறித்து பேசுகிறேன். பரிசுத்தாவே அவன் கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால் அந்த பரிசுத்தாவேன அவனை ஆண்டு நடத்துகிறான். ஒருவேளை கால் தவறு விழுந்தாலும் மறுபடியும் அவனை தூக்கி எடுக்கிறான். ஐயோ, அவனை உணர்ந்து, ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே, தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி, நான் பரிசுத்தாவியை துக்கப்படுத்தி விட்டேனே என்று சொல்லி அந்த பாவத்திலிருந்து விலகி அது ஒருவேளை மாம்சம் அங்கு இழுத்தா கூட இவன் என்ன செய்கிறான், கரையேறி வருகிறான். ஆனால் இந்த கடவுள் வேண்டாம் என்று சொல்லுகிறவர்கள் அல்லது தவறான நம்பிக்கையுடையவர்கள் அவர்கள் தான் கடவுள் வேண்டாம் என்று சொன்னாரே, அப்போ அவர்களோடு அவர்களுக்குள் தேவன் இல்லை. அப்போ அவர்களை அந்த மாம்சம் இழுக்கும் போது கடவுள் பேசாமல் இருந்து விடும். அவர்களை அந்த அவர்கள் அந்த இழுப்புக்கு அவர்களாகவே போகிறார்கள், அதற்கு அடிமைப்படுகிறார்கள், அங்கே விழுந்து கிடக்கிறார்கள். அவர்களை மீட்க ஆள் இல்லை, கடவுளை அங்கே ஒப்புக் கொடுத்து விட்டார். கடவுள் ஒப்புக் கொடுத்து விட்டார் என்ற கடவுளை வேண்டும் என்று பிடித்து தள்ளிவிட்டார் என்பதல்ல பொருள். அவர்கள் அந்த பாவத்தின் விளைவு அவர்களை அங்கே இழுக்கிறது, அதிலிருந்து கடவுளால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை. காரணம் இவர்கள் கடவுள் வேண்டாம், நேரங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் அல்லவா. அப்போ அந்த அடிப்படையில் தான் கடவுள் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி பாதிக்கிறோம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, அப்போ தேவனுடைய சத்தியம் இருக்கிறது ஒரே தேவன், அப்போ மனிதர்களின் பாவிகள் இந்த பாவத்திலிருந்து மீட்க கடவுளை மனிதனாக வந்தார், நமக்கான தண்டனை ஏற்றார். அப்போ இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற அவருக்கு அவரை விசுவாசிக்க வேண்டும். இந்த சத்தியத்தை பொய்யாக மாற்றி போட்டார்கள், இல்லை இல்லை என்று சொல்லி பல்வேறு பொய்யான உபதேசங்கள் இருக்கிறது அல்லவா. பொய் போயலியான நம்பிக்கைகள் இருக்கிறது, இந்த உலகத்தில் ஏகப்பட்ட நம்பிக்கைகள் இருக்கிறது. சிலை வணக்கம், வேறு பல விதமான கடவுள்கள், நற்கிரியைகள் செய்தால்தான் போய் முடியும் என்றெல்லாம் நம்பிக்கை இருக்கிறது. இல்லைன்றா கடவுளே இல்லை என்று சொல்லி அவர்களை குறித்து மதிகடனர் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்போ இப்படிப்பட்ட பல விதமான நம்பிக்கைகள் இதுதான் பொய்கள், பொய் நம்பிக்கை. அப்போ இந்த சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றிவிட்டார்கள். அவர்கள் பொய்யை தான் சத்தியம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். சிருஷ்டிகரை தொழுது செய்வியாமல் சிருஷ்டியை தொழுது செய்வித்தார்கள். அப்போ இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவம் மாற்றினார்கள். ஆண்களும் பெண்களை சுபாவப்படி அனுபவமல் ஒருவர் மேலொருவர் விரக தாபத்தினாலே பொங்கி ஆணோடு அபலட்சமான நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். பவுலுதை ரோமர் சபைக்கு எழுதுகிறார். அப்போ அங்கே அன்றைக்கு ரோமர் பவுல் வாழ்ந்த காலத்திலே காண்கிற காட்சியை வைத்து அன்றைக்கு இருந்த மக்கள் உலக கலாச்சாரத்தை அடிப்படையாக வைத்து தான் பவுல் இந்த காரியத்தை எழுதுகிறார். அந்த காலத்தில் ரோமர் இந்த ஹோமோசெக்சுவலுக்கு இயற்கைக்கு மாறான பாலுறவுகளுக்கு மிகுந்த பெயர் எடுத்தது. ஏன், அது அரசாங்கத்தால் அனுமதிக்கப்பட்டவன் காணப்பட்டது. ஏன், அரசாங்க அரசு எம்பரர்களை முக்கியமான ரோமன் சீடர்கள் சீஷர்கள் அவர்களே இந்த இந்த இயற்கைக்கு மாறான உறவுகளை தான் வைத்திருந்தார்கள், அதை ஊக்குவிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். ரோம சீடர் ரோம சீசர் சிலர் இந்த மாதிரி ஹோமோசெக்சுவல் ஆணோடு ஆண் திருமணம் செய்தவர்களாக காணப்படுகிறார்கள், வரலாற்றை படித்தால் தெரியும். அப்போ இந்த பாவம் அன்றைக்கு ரோம கலாச்சாரத்திலே இயல்பான ஒன்றாக பொதுவாக மக்களால் கடவுளை அறியாத மக்களால் பின்பற்றப்பட்டதாக காணப்பட்டது. ஆகவேதான் அதுக்கு காரணமாக பவுல் சொல்லுகிறார், இவர்கள் கடவுளை அறியாதது தான் இந்த பாவங்களுக்கு காரணம். கடவுளை விட்டுவிட்டு இயற்கையை சேவிக்கிறதுனாலும் கடவுளை விட்டுவிட்டு மனிதன் கற்சிலைகளில் வடித்த சிலைகளை சேவிக்கிறதுனாலும் உண்மையான சத்தியத்தை புரிந்து ஏற்றுக்கொள்ளாமல் இவர்கள் ஒன்றை நம்பிக்கொண்டு இதுதான் சத்தியம் என்று வாழ்கிறதுனாலும் வந்த விளைவுதான் இவர்கள் இந்த கேடான சிந்தை ஏற்றபடி வாழ்வது. இவர்கள் இந்த இழிவான இச்சை ரோகங்கள்
எல்லாம் இவர்களுக்கு வருவதற்கு காரணம் என்பதாக போல் சொல்லுகிறார். அப்போ இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கும் இந்த உலகத்திலே நடக்கிற காரியங்களுக்கு பாவங்களுக்கு காரணம் கடவுளை அறியாதது. கடவுளை அறிந்தேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட உண்மையிலே தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறியாததுனால்தான் இப்படிப்பட்ட கீடான சிந்தனைகள் மனிதனுக்குள்ளாக வருகிறது. தேவனை அறிந்தவனுக்குள்ளாக மாம்சவர்களை பாவத்துக்கு நேராக இழுத்தால் கூட அது தவறு என்று உணர்ந்து அதிலிருந்து வெளியேற முயற்சிப்பான். ஆனால் கடவுளை அறியாதவன் அது தவறு என்றல்ல, அதை நியாயப்படுத்துவான். இன்னைக்கு நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கடவுளை அறியாதவர்கள் நாத்திகர்கள் ஒருவேளை அவர்கள் சமத்துவம் பேசுகிறவர்களாக இருக்கலாம், சமூக நீதி பேசுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் தங்களுடைய சுய ஒழுக்கம் என்று வரும்போது பல வேளை அதை மீறுகிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தான் இன்றைக்கு சுய சமத்துவம் சமூக நீதி என்று பேசி பேசிதான் இன்றைக்கு எதை ஆதரிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆணோடு ஆண் திருமணம் செய்யலாம், எல்லாரும் அவர் ஒவ்வொரு மனிதனுடைய உணர்வுகளை நாம் மதிக்க வேண்டும், அதாவது தங்கள் பாவங்களுக்கு ஏற்ப இது ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அது தங்கள் பாவம் நியாயம் தான், அது பாவமே அல்ல என்பது போன்ற ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். அப்போ இது இதற்கு காரணம் என்ன? கடவுள் இல்லை என்கின்ற கொள்கை, அல்லது அவர்கள் தவறான ஒரு கடவுள் என்கிறவர்களை, மனிதன் உருவாக்கின கடவுள்களை வழிபடுவதுதான் காரணம். காரணம் மனிதனுடைய உருவாக்கின கடவுள்கள் என்கிறவர்கள் ரோம கடவுள்களாக இருக்கலாம், கிரேக்க கடவுளாக இருக்கலாம், அவர்கள் அந்த புராணங்களை படித்து பார்த்தால் அந்த கடவுள்களை தவறு செய்கிறவர்களாக இருப்பார்கள். இந்திய புராணங்களில் நீங்கள் கதைகளை படித்து பாருங்களேன், கடவுள் தன்னுடைய பெற்ற மகன் கடவுள், அந்த கடவுள் தவறு செய்வார் கோபப்படுவார், மகன் என்னுடைய தலையை வெட்டுவார் கோபத்திலே. அது அந்த கதையெல்லாம் படித்தால், அதாவது ஒரு ஆண் கடவுள் இருப்பார், அந்த கடவுளுக்கு மனைவி உண்டு, பெண் கடவுள், அந்த பெண் கடவுள் குளிக்க போகும்போது மகன் கடவுளிடத்துல சொல்லிவிட்டு போவாரா, யார் வந்தாலும் என்ன நான் குளிக்க போகிறேன் உள்ளே வரவிடக்கூடாது என்று சொல்லி. மகன் கடவுள் தந்தை கடவுள் வரும்போதும் மகன் இல்லை இல்லை விட இல்லைடா அது என் மனைவி, மகன் சொல்வான் இல்லை இல்லை போகக்கூடாது. அப்பாவுக்கு கோபம் வந்து பிள்ளையனுடைய தலையை வெட்டி விடுவார்கள். கடைசியில் அம்மா வந்து அழுவார், ஐயோ என்னுடைய மகனை கொண்டு விட்டீரே என்று சொல்லி, யார் இடத்துல? கடவுள் இடத்துல. உடனே காட்டிலே போய் ஒரு முதலில் தென்படுகிற ஒரு மிருகத்தினுடைய தலையை கொண்டு வந்து என்று சொல்லும்போது, யானை தென்படும், யானையுடைய தலையை வெட்டி கொண்டு வந்து மகனுக்கு பொருத்துவார்கள். அப்போ இது கடவுள் என்று சொல்லி மக்களுக்கு கற்பிக்கிறார்கள். இப்போ இது மனிதன் உருவாக்கின கடவுள்கள், இரக்கம் இல்லாதவர், இச்சைப்படுகிறவர், இப்படி ஏகப்பட்ட கதைகள் உண்டு, ஏகப்பட்ட கடவுள்கள் உண்டு. அப்போ இப்படிப்பட்ட கதைகளை இந்த மாதிரி கடவுள்களை பின்பற்றும் போது கடவுள்களே இப்படித்தான் இருக்கிறார்கள், அப்போ மனிதன் இப்படி இருப்பதிலே எந்த தவறும் இல்லை என்கின்ற ஒரு சிந்தை தான் வரும். ஆகவே தான் இந்திய சமூகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், பலதார மனங்கள் அல்லது பெண்களை ஒரு தங்கள் இச்சைக்கு பயன்படுத்துகிற விதத்திலே தான் கட்ட கலாச்சாரங்கள் இருந்திருக்கிறது. அதே போல சாதிய அடுக்குமுறைகள், நான் உயர்ந்தவன் தான் சார்ந்தவன், இது எல்லாம் எந்த பேரில் இருக்கிறது? கடவுள் அவர்களப்போ நாம் யாரை கடவுளாக வணங்குகிறோம் என்கிறதன் அடிப்படையிலே நம்முடைய சிந்தனைகள் மாறுகிறது. அல்லது நான் கடவுளையே இல்லை என்று சொன்னாலும் அதன் அடிப்படையில் என்னுடைய சிந்தை கேடாக மாறுகிறது. இதைத்தான் இங்கே பவுல் அப்போஸ்தலன் விளக்கப்படுத்துகிறான். அப்போ அப்படி வரும்போது இங்கே பவுல் ரோம கலாச்சாரத்தில் அன்றைக்கு பார்க்கும்போது ரோமத்திலே முக்கியமாக காணப்பட்ட பாவங்களை இங்கே மையப்படுத்துகிறான். ஆண் பெண்ணோடு பெண்ணோடு உறவு கொள்வதற்கு பதிலாக ஆண் ஆணோடு உறவு கொள்கிறார்கள், பெண் பெண்ணோடு உறவு கொள்கிறார்கள். இந்த காரணம் இது காரணம் தொடர்ந்து பவுல் சொல்கிறார். இது மட்டுமல்ல, பாவம் பல பல பாவங்கள் இருக்கிறது. புறங்கூறு அவர்கள் 29, அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய் புறங்கூறுவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்கள் தேவ பகைஞருமாய் துராகிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தை உள்ளவர்கள் வீம்புக்காரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைகிறவர்களுமாய் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் உடன்படிக்கையை மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இரக்கமில்லாதவருமாய் இருக்கிறார்கள். அப்போ இவ்வளோ பாவங்கள், எல்லா பாவங்களுக்கும் காரணம் என்ன? தேவனை அறியவில்லை, அல்லது தேவனை அறிந்து தேவனை மகிமைப்படுத்தவில்லை. அப்போ தேவனை அப்போ இது இந்த காரியங்கள் சரியான கடவுளை அறியவில்லை என்று சொன்னால், சரியான சத்தியத்தை அறியவில்லை என்று சொன்னால், அது நம்மை பாவங்களுக்கு நேராக ஒருவேளை நாம் சொல்லலாம் உபச்சாரம் வேசித்தனம் அல்லது ஆணோடு ஆண் பெண்ணும் அதுதான் பெரிய பாவங்கள் என்று சொல்லி, அது அந்த அதுவும் பாவங்கள், அது அந்த அன்றைக்கு பார்க்கத்த பாவங்களை எழுதுகிறார். மட்டுமல்ல பவுல் பெரிய லிஸ்டே போடுகிறார், இவ்வளோ பாவங்கள், புறங்கூறுதல், பொய் பேசுதல், பெற்றோருக்கு கீழ்ப்படியாமை, குரோதம், பொறாமை, பொருளாசை, அப்போ இதெல்லாம் இந்த எல்லா பாவங்களுக்கும் காரணம் தான் என்னென்ன? நம் தேவனை அறியவில்லை அல்லது சத்தியத்தை அறியவில்லை. அப்போ
அப்ப சத்தியத்தை அறியும் போது இந்த பாவங்கள் நம்மை நோக்கி வந்தாலும் இதுல இருந்து நாம் வெளியே வெளியேறுவோம். இது தட்டி விட்டு இப்போ இந்த பாவம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி வெளியே வருவோம். வெளியேற முயற்சிப்போம். இந்த பாவத்தை நாம் விரும்ப மாட்டோம். நாம் இந்த பாவத்தில் இறங்க வேண்டும் என்று விரும்ப மாட்டோம். இந்த பாவத்தை நியாயப்படுத்த மாட்டோம். ஆனால் கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அது நியாயப்படுத்த முயற்சிப்பார்கள். அவர் அந்த பாவத்தில் இருக்க விரும்புவார்கள். அப்போ இப்படிப்பட்டவர்கள் இந்த பாவங்களை செய்கிறவர்கள் மரணத்துக்கு பாத்திரராக இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நியதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களை செய்கிறதும் இல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமா இருக்கிறார்கள். அப்போ ஒருவேளை கேட்கலாம், இந்த பாவம் செய்கிறவர்கள் தாங்கள் செய்கிற பாவத்தை நியாயத்தானே படுத்துகிறார்கள், அதை அவர்கள் தவறு என்று சொல்லி அறியவில்லையே என்று சொல்லி. உண்மையிலேயே அவர்களுக்கு அது தவறு என்று தெரியும். ஆள் மனதில் அவர்களுக்கு தவறு என்று தெரியும். தவறு என்று தெரிந்தும் அதை தங்களுக்கு தாங்களே இல்லை தவறில்லை தவறில்லை என்று சொல்லி ஏதோ ஒரு காரணம் காட்டி தங்களை நம்ப வைக்க பார்க்கிறார்கள். உண்மையிலேயே அவர்களுக்கு தாங்கள் செய்கிறது தவறு என்று தெரியும். இந்த தவறு நம்மளை நரகத்துக்கு சேர்க்கும் என்று தெரியும். ஒரு அந்த பாவங்களும் அவன் முதன் முதலாக செய்யும் போது அவனுடைய கை நடுங்கும். தொடர்ந்து செய்யும் போது தான் அது அடுத்து எப்படி அவர்கள் நியாயப்படுத்தலாம் என்று சொல்லி இந்த நிலைக்கு போவான். இப்போ ஒருவேளை நீங்கள் சொல்ல இல்லை இல்லை அவர்கள் இதெல்லாம் பாவம் என்று தெரியாது, பாவம் என்று தெரியாமல் தான் பாவம் செய்கிறார்கள், அவர்களை பொறுத்த வரைக்கும் அது சரிதான் என்று சொல்லி அதற்கு தான் பவுல் சொல்லுகிறான். அடுத்த இரண்டாம் அதிகாரத்தில் நாம் கேட்ட பகுதி, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாராயிருந்தாலும் போக்கு சொல்ல இடமில்லை. இப்போ ஒருவேளை நீங்கள் சொல்லலாம் அவர்களுக்கு அது அவர்கள் செய்கிற பாவங்கள் அவர்களை பொறுத்த வரைக்கும் சரிதான், அவர்களுக்கு அது தவறு என்று தெரியாது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் அவர்கள் தங்களுடைய வாழ்நாட்களிலே மற்றவர்களை குற்றவாளியாக தீர்த்திருக்கின்ற பல சம்பவங்கள் இருக்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு நான் தண்ணி அடிக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். உதாரணத்துக்கு சொல்லுங்கள், தண்ணி அடிக்கிறேன் இல்லை உபச்சாரம் செய்கிறேன். அப்போ இதை நான் என்ன செய்கிறேன், இது நான் என்னை நானே நியாயப்படுத்தி இது தவறில்லை என்று சொல்லி நான் என்னை நானே நம்ப வைத்து விடுகிறேன். ஆனால் இதே காரியத்தை என்னுடைய குடும்பத்தில் இன்னொருத்த என்னுடைய மகன் ஒரு ஐந்தாம் படிக்கும்போது தண்ணி அடிக்கிறான் என்று சொல்லி எனக்கு கேள்விப்படும் போது எனக்கு என்ன வருது, கோபம் வருது, நீ எப்படி தண்ணி அடிக்கிற, தப்பு, சின்ன வயசுல இதெல்லாம் பண்ணக்கூடாது என்று சொல்லி நான் அவனை அடித்து திருத்துக்கிறேன் என்று சொன்னால் நான் இப்பொழுது என்ன செய்து விட்டேன், என்னுடைய மகனை குற்றவாளியாக தீர்த்து விட்டேன். அப்போ உண்மையிலே எனக்கு என்ன தெரிகிறது, ஆள் மனசுலே இது தவறு என்று தெரிகிறது. ஆனால் நான் அதை செய்யும் போது நான் அதை நியாயப்படுத்தி வைத்துக் கொண்டிருக்கிறேன், விபச்சாரம் செய்கிறேன், அதை என்னது கடவுள் அந்த கடவுள் எல்லாம் இப்படி எல்லாம் செய்திருக்கிறேன் இதெல்லாம் நியாயம் தானே என்று சொல்லி நான் நியாயப்படுத்துகிறேன். ஆனால் இதே உபச்சாரத்தை என்னுடைய மனைவி செய்தால் நான் கோபப்படுவேன், நீ எப்படி ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு நீ எப்படி இப்படி செய்யலாம் என்று சொல்லி. அப்போ நான் என்ன செய்கிறேன், குற்றப்படுத்தி விடுகிறேன், மற்றவர்கள் குற்றவாளியாக மாற்றி விடுகிறேன். இன்னொரு மகள் தவறு செய்யும் போது அதே நான் அதை தவறு என்று சொல்லுகிறேன். அப்போ எனக்கு என்ன தெரிகிறது, இது தவறு என்று தெரிகிறது. ஆகவே தான் பவுல் சொல்கிறேன், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவன் யாராக இருந்தாலும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது, என்னது இது தவறு என்று எனக்கு தெரியாது என்று சொல்லிவிட முடியாது. நீ எதை தவறு என்று சொல்லி மற்றவர்கள் செய்யும் போது காரியங்கள் தவறு என்று சொல்லுகிறாயோ அந்த காரியத்தை நீயும் செய்கிறாய். ஆகவே உனக்கு என்ன இருக்கிறது, உன் மனசுக்குள்ளாக ஒரு சட்டம் இருக்கிறது, உனக்கு இது இதெல்லாம் செய்யக்கூடாது என்று தெரிகிறது. ஆனால் நீ அதை செய்து விட்டு உனக்கு என்று வரும்போது நியாயப்படுத்திக் கொள்கிறார் என்று சொல்லி பவுல் அவருடைய ஆர்குமெண்டாக வைக்கிறார். அப்போ நீ பாவிதான், எந்த ஒரு மனிதன் இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனும் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காத ஒரு சம்பவம் கூட இருக்காது. இன்றைக்கு இந்த கள்ளப்போதகர்களை குறித்து இது தப்பு என்று சொல்லும் போது பதிலுக்கு இல்லை இப்படி நம்ம நீங்கள் குற்றவாளியாக தீர்க்கக்கூடாது வசனம் இருக்கிறது என்று சொல்லுகிறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பலரை குற்றவாளியாக தீர்க்கிறவர்கள் தான். அவர்களுடைய பிள்ளை தவறு செய்யும் போது பார்த்து கொண்டிருப்பார்கள், பிள்ளை அடிப்பார்கள், இல்லை இந்த தவறு செய்யாதே இது குற்றம் என்று சொல்லுவார்கள் அல்லவா. அப்போ தங்கள் வாழ்க்கையிலே மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்காத ஒரு மனிதன் கூட இந்த உலகத்தில் இருக்க முடியும் வாய்ப்பே இல்லை. இப்போ இந்த உலகத்திலே மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற எந்த மனிதனும் சொல்ல முடியாது எனக்கு இதெல்லாம் தவறு என்று தெரியாது என்று சொல்லி ஒரு காலம் சொல்ல முடியாது. இதெல்லாம் தவறு என்று சொல்லி எனக்கு தெரியாவிட்டால் நான் மற்றவர்களை ஒருத்தரையும் ஒரு முறை கூட குற்றவாளியாக தீர்த்திருக்க மாட்டேன். ஆனால் இந்த உலகத்தில் எல்லா மனிதர்களும் எல்லா வேளைகளிலும் சில தவறுகள் செய்யும் போது நமக்கு ஓவாத போது அதை குற்றம் என்று சொல்லி தீர்த்திருக்கிறோம். அப்போ அப்படி தீர்த்த எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக போய் சொல்ல முடியாது எனக்கு இந்த இதெல்லாம் தவறு என்று தெரியவே தெரியாது. அப்படியா, இது உனக்கு தவறுன்னு தெரியாதா, சரி இந்த நீ என்ன பண்ண, அவன் இதே மாதிரி ஒரு தவறு செய்த போது இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவனை
அவனை குறித்து நீ நினைத்தாயா, இல்லை அவனை குறித்து நீ மற்றவர்களிடத்தில் இப்படி பேசினியா, இல்லை உன்னோட மகன் இப்படி இந்த தவறை செய்த போது நீ அவனை அடித்தாயா, ஏன் இந்த சின்ன வயசுல இந்த தவறு செய்கிறேன் அடித்தாயா, அவனை திருத்த முயற்சித்தாயா? அப்போ நீ மற்ற அந்த ஒன்று சின்ன பையனை அதுக்கு தப்புன்னு சொன்ன, நீ மற்ற ஒன் சின்ன பையனை குற்றவாளியாக திருத்தைய அல்லவா, அப்போது உனக்கு தவறு என்ன தெரியும், அதே தவிர நீ செய்திருக்கிறாய். இந்த கண்ணோட்டத்திலே தான் பவுல் இதை எழுதுகிறார். அப்போது அவர் எதற்கு எழுதுகிறார், யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது, எனக்கு இது தவறு என்று தெரியாது, நான் எந்த தவறும் செய்யாதவன் என்று சொல்லி தங்களுக்கு தாங்களே தாக்கு போக்கு சொல்ல முடியாது. நீ ஒரு மனிதனை குற்றவாளியாக தீர்க்கிறவனாக இருந்தால், ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு நாளிலே தீர்த்திருந்தால் கூட அதே காரியத்தை நீயும் தவறு செய்திருப்பாய். அப்போ நீ மற்றவர்களை தீர்த்தா இல்லை, அந்த தீர்ப்பினாலும் நீ தீர்க்கப்படுவாய். நீ ஒரு சொல்ல, எனக்கு சட்டம் தெரியாதுங்க, கடவுள் கொடுத்த சட்டம் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படி நீ சொல்லலாம். ஆனா உனக்கு நீ ஒரு சட்டம் போட்டு வச்சிருக்கா இல்ல, அந்த சட்டத்தின்படி அவன் தவறு செய்த போது நீ தண்டித்தாய், அல்லது தவறுன்னு தீர்த்தா இல்லவா? அப்போ அந்த அந்த நீ தீர்க்க அந்த தீர்ப்பு இப்ப சட்டமா மாறி இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில, அந்த அந்த சட்டம் உனக்கு வேலை செய்து, அதே மாதிரி ஒரு தவறு நீ செய்திருக்கிறாய். அப்போ கடவுள் கொடுத்த சட்டம் உனக்கு தெரியாது, சரி விட்டு, நீ கொடுத்த ஒரு சட்டம் இருக்கிறது அல்லவா, இந்த சட்டத்தின்படி நீ அவனை தீர்ப்பு செய்த இல்லவா, அந்த சட்டம் இப்போ உனக்கு தெரியாது சொல்லுகிறது, அப்ப நீ குற்றவாளி தானே. ஓகே, இந்த காரியத்தை நிறுவுவதற்காகத்தான் பவுல் சொல்லுகிறார், யாகையால் ஒருவனும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி நீ சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அவனுக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை, என்னது, நான் பரிசுத்தவான், நான் எந்த தவறும் செய்யாதவன், எனக்கு சட்டம் தெரியாது என்று சொல்லி சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அப்ப இதை ஏன் பவுல் சொல்லுகிறார், ஏன்னா எல்லாரும் பாவிகள் தான், எல்லாருமே பாவிகள் தான், எல்லாரிடத்திலும் பாவம் இருக்கிறது. நீ சட்டத்தை தெரிந்தாலும் சரி சட்டம் தெரியாவிட்டாலும் சரி நீ பாவம் செய்திருக்கிறான் ஒத்துக்கும். அதுக்கான பவுல் இங்கே என்ன நிறுவ வருகிறார் என்றால், எல்லாரும் பாவிகள் என்பதை நிறுவ வருகிறார். யாரை பவுல் இந்த காரியத்தை யாருக்கு சொல்லுகிறார், கிறிஸ்தவர்களுக்கா? இல்லை, சத்தியத்தை நான் முதலே படித்தோம், சத்தியத்தை அநியாயத்தினால் அடக்கி வைக்கிறார்கள் அல்லவா, அவர்களை குறித்து பவுல் பேசிக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு விரோதமாக தேவ கோபம் வருகிறது. ஏன் வருகிறது அவர்களுக்கு விரோதமாக தேவ கோபம், அவர்களை கடவுளை அறிந்து அவர்கள் அவரை மகிமைப்படுத்தவில்லை, தங்கள் சிந்தனை அதனால் அது நிமித்தம் அவர்கள் பாவம் செய்ய பாவத்தின்மேல் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இல்ல நான் பாவம் செய்யவே இல்லை அப்படின்னு சொன்னா, இல்ல நீ பாவம் நீ செஞ்சது பாவம்னு சொல்லிட்டு நீயே தீர்ப்பு கொடுத்திருக்கிற, இல்ல நான் செஞ்சது பாவம்னு சொல்லிட்டு நான் தீர்ப்பு கொடுக்கலையே, இல்ல இதே மாதிரி தவறு இன்னொரு மனிதன் செய்த போது நீ அதை தப்புன்னு சொன்ன, அந்த தீர்ப்பு உனக்கு எதிராக வேலை செய்து, இதைத்தான் பதில் சொல்லுகிறேன் அன்புக்குரியவர்களே. அப்போ வேதத்தை படிக்கும் போது என்ன கண்ணோட்டத்திலே வசனம் சொல்லுகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல இடமில்லை, நீ என்னது சாக்கு போக்கு சொல்ல முடியாது, உனக்கு தண்டனை நிச்சயம், காரணம் நீ தவறு செய்தவன், இல்லை இந்த தவறுக்கு தவறுன்னு தெரியாது, இல்லை நீ அவன் தவறு செய்த போது அப்படி சொல்லியிருக்கிற. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ, நீ மற்றவர்கள் செய்யும் போது எந்தெந்த காரியங்கள் குற்றமாக தீர்க்கிறாயோ அதே காரியத்தை நீயும் செய்கிறாய். இந்த உலகத்தில் எந்த மனிதனும் அப்படித்தான், காரணம் மனிதன் பாவி, இயல்பாகவே பிறக்கும் போதே பாவி, பாவத்தோடு தான் பிறக்கிறான், பாவ சிந்தனைகளும் தான் காணப்படுகிறது. அப்போ கடவுள் சட்டம் தெரியாது, வேற எந்த சட்டமும் தெரியாவிட்டாலும் உனக்கு நீயே போடுற சட்டம் உனக்கு தெரியும், அந்த சட்டத்தின்படி மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற அந்த சட்டம் உனக்கு, நீ போட்ட சட்டமே உனக்கு எதிராக பேசும். ஆக அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். அப்போ நீ கொடுத்த தீர்ப்பு தான் என்னது, நீ கொடுத்த மற்றவர்களை கொடுக்கிற அந்த தீர்ப்பின்படியே நீ தீர்க்கப்படுகிறாய், நீ குற்றவாளியாக்கப்படுகிறாய். அப்ப நீ உனக்கு தண்டனை நிச்சயம், ஏற்கனவே சொன்னா வானத்திலிருந்து தேவ கோபம் வெளிப்பட்டிருக்கிறது, அந்த கோபத்து கோபம் என்றால் தண்டனை, தேவனுடைய கோபம் உண்மையில் இறங்கும், உனக்கு தண்டனை நிச்சயம். யாரா என்னது சாக்கு போக்கு சொல்ல முடியாது. அடுத்து தொடர்ந்து நாம் அடுத்த வாரங்களில் பார்க்கிறோம், யூதர்களை குறித்து பேசுகிறார். யூதர்கள் அவர்களுக்கு சட்டம் கொடுக்கப்பட்டது, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, அப்படி சட்டம் எதெல்லாம் செய்ய வேண்டும் எதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லி சொல்லப்பட்டது. அவர்களும் அவர்களையும் பார்த்தும் பவுல் சொல்கிறார், நீங்களும் பாவிகள் தான், நீங்கள் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்களாக இருந்தாலும் நீங்களும் பாவிகள் தான் என்கின்ற வாதத்தை வைக்கிறார். அப்போ பவுல் முதலாவது வைக்கிற வாதம், உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பாவிகள், எல்லா மக்களும்
பாவிகள் தேவனை அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமல் தங்கள் சிந்தனையினாலே வீணாரானார்கள். நாம் எல்லாம் அப்படித்தான் இருந்தோம். ரெண்டாவது, இல்லை எனக்கு இந்த தேவனுடைய சட்டம் எல்லாம் தெரியாது என்று சொல்லி யாரும் சாக்கு போக்கு சொல்ல முடியாது. தேவன் கொடுத்த சட்டம் என்னவா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நீ பல விலங்குகளில் சட்டம் போட்டிருக்கிற மற்றவர்களுக்கு வரும்போது சட்டம் போட்டு அவனை குற்றவாளியாக தீர்த்திருக்கிறார். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒருவர் கூட இந்த இதிலிருந்து எஸ்கேப் ஆக முடியாது. வந்த சட்டத்தின்படி நீ போட்ட அந்த தீர்ப்பின்படியே நீ தீர்க்கப்படுவாய். அப்படி பார்க்கும்போதும் நீ குற்றவாளிதான், அப்போ உனக்கு தண்டனை நிச்சயம். அடுத்து நம்ம அடுத்த வாரங்களில் பார்க்க போகிறது யூதர்கள். யூதர்களும் குற்றவாளிகள் தான். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தார்களும் அந்த நியாயப்பிரமாணத்தின்படி அவர்களால் வாழ முடியவில்லை, வாழ முடியாது என்கிறது அவர் பவுலுக்கு நிறுவ வருகிறார். அந்த அடிப்படையில் தான் பவுல் கடைசியாக என்ன முடிக்க வருகிறார் என்று சொன்னால், எல்லாரும் பாவம் செய்தார் தேவ மகிமை அற்றவர்களாகி. பவுல் ஏன் இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்றால், நீங்கள் எல்லாரும் பாவிகள் தான், நாம் எல்லாரும் பாவிகளாக இருந்தவர்கள் தான். இந்த காரியத்தை தான் பவுல் சொல்ல வருகிறார். இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தண்டனை உண்டு, எல்லார் மேலும் தேவ கோபம் ஊற்றப்பட இருக்கிறது. காரணம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்போ பாவம் செய்ததுக்கு தக்க பலன் உண்டு. அப்போ இதில் தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே வழி என்ன, அதுதான் சுவிசேஷத்தினால் வருகிற தேவநீதி. அப்போ சுவிசேஷத்தை ஏன் விசுவாசிக்க வேண்டும் என்கிறதற்கான ஒரு காரணத்தை தான் பவுல் சொல்லுகிறான். காரணம் என்ன, எல்லாரும் பாவிகள், எனக்கு கடவுளை குறித்து தெரியாது என்று சொல்லுகிறவர்களும் பாவிகள். எனக்கு சட்டம் கடவுள் கொடுத்த சட்டம் தெரியவே இல்லை, தெரிந்திருந்தால் நான் கீழ்ப்படிந்திருப்பேன் என்று சொல்லுகிறவர்களும் பாவிகள். காரணம், உனக்கு தெரிந்த சட்டத்தை நீ கீழ்ப்படியல, நீ போட்ட சட்டத்தை நீ கீழ்ப்படியல, அப்போ நீ பாவி. யூத நியாயப்பிரமாணத்தை கடவுள் கொடுத்த சட்டம் இல்லை என்கிறது இருக்கிறது அப்படின்னு சொன்னியா, நீயும் பாவி. காரணம், அந்த சட்டத்தை உன்னால் நிறைவேற்ற முடியாது. அதுதான் பவுல் அடுத்து நிறைவேப்பார். அப்போ எல்லாரும் பாவிகள். அப்போ இதிலிருந்து தப்பிக்க என்ன வழி பாருங்கள், ரோமர் 3:24. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அப்போ இது தப்பிக்க ஒரு வழி, நீதி செய்து எல்லாம் தப்பிக்க முடியாது. எல்லாரும் பாவிகள், எல்லாரும் பாவம் செய்தாச்சு. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமன்களாக்கப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவினால் மட்டும் நீதிமன்களாக்கப்படுகிறார்கள். அப்போ இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். 22 இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநிதியை விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் இந்த தண்டனையிலிருந்து தப்பலாம். நீ மற்றவர்களை குறித்து தீர்ப்பு செய்திருக்கிறாய், அப்போ அதனிலிருந்து அந்த அப்போ இதெல்லாம் தவறு என்று உனக்கு தெரியும். ஆனாலும் அந்த தவறை நீ செய்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் இந்த பாவத்திலிருந்து உனக்கு விலக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து பாவத்திலிருந்து உன்னை காப்பாற்ற யாரும் முடியாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்கான தண்டனையை ஏற்றிருக்கிறார். அந்த தண்டனையிலிருந்து அவர் நமக்கு விலக்கு தந்திருக்கிறார். நான் பாவமே செய்யாமல் இருந்து நான் தேவநிதியை அடைய முடியாது. அந்த எல்லா பாவமும் நாம் செய்திருக்கிறோம். அப்போ நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் அவசியம் எந்த அளவிற்கானது, இல்லை என்றால் வானத்திலிருந்து தேவ கோபம் வெளிப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ஆகவே இந்த ரோமர் 2:1 சொல்லப்பட்ட இந்த காரியம், மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் சரி நீ போக்கு சொல்ல இடமில்லை என்று சொல்லப்பட்ட காரியம் எதற்காக என்றால், ஒரு ஆர்குமெண்ட் பேசிஸிலே நான் எந்த எனக்கு இது சட்டமே இல்லை, கடவுள் எனக்கு சட்டமே தரவில்லை, இல்லை கடவுள் கொடுத்த சட்டம் எனக்கு தெரியாது, ஆகவே நான் இந்த தவறு செய்து விடுக்கலாம், ஆனால் இந்த தவறு என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி யாரும் சொல்ல முடியாது, சாக்கு போக்கு சொல்ல முடியாது என்கிற அந்த வாதத்தை வைப்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை. தவிர கிறிஸ்தவர்கள் தவறு செய்கிற கள்ளப்போதவர்களை அம்பலப்படுத்தக்கூடாது, மற்றவர்களுடைய தவறை சுட்டிக்காட்டி திருத்தக்கூடாது என்பதல்ல. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், நாம் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவத்தின் பெயரிலே மக்களை குழப்புவதற்கு வெளியிலிருந்து கள்ளப்போதர்கள் உள்ளே வருவார், கிறிஸ்தவ வருவார்கள், அவர்களை கடையாளம் கண்டு கிறிஸ்தவ மக்களுக்கு, இல்லை இவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, ஆட்டுத்தோலை பொருத்திய ஓநாய்கள் என்பதை சொல்ல வேண்டும். அடுத்து
ஒருவேளை கிறிஸ்தவத்துக்குள்ளே குடும்ப கிறிஸ்தவம் என்கின்ற அந்த சபைக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஒருவர் தவறு செய்தால் அதையும் சொல்ல வேண்டும். திருத்துவதற்காக ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை திருத்துவதற்காக நாம் தவறு செய்தாலும் அவர்கள் சொல்ல வேண்டும், நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ இதுதான் கிறிஸ்தவ குடும்பத்தின் வாழ்க்கை. அப்போ இதுதான் ஒருவர் செய்கிற தவறுகளை சுட்டி திருத்துவதற்கு எந்த நோக்கத்திலே சொல்ல வேண்டும். வெளியிலிருந்து கள்ளப்போதவர்களை அவர்களை உள்ளே விடக்கூடாது, அவர்களை துரத்த வேண்டும். கள்ளப்போதவர்களை உள்ளே வர விடக்கூடாது. கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவின் பேரை சொல்லி வருகின்ற அந்த கள்ளப்போதவர்களை உள்ளே விடக்கூடாது, துரத்த வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 2:20 அதை தான் சொல்லுகிறது. தங்களை தீர்க்க தரிசி என்று சொல்லக்கூடியவர்கள், அது ஊழியக்காரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் உள்ளே வருவார்கள். நீ அவர்களுக்கு இடம் கொடுக்கற, அப்படி இடம் கொடுக்க கூடாது. அதனால் நீ இடம் கொடுத்தாய், அதனால எனக்கு உம்மேல குறை உண்டு என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறேன். சபையை பார்த்து அன்புக்குரியவர்களே, நாம் அப்படி இடம் கள்ளப்போதர்களுக்கு இடம் கொடுக்க உள்ள அனுமதிக்க கூடாது. கிறிஸ்தவ சபைக்குள்ளே கள்ளப்போதர்களை அனுமதிக்க கூடாது, அவர்களை துரத்த வேண்டும். அதே வேளையிலே சகோதரர்கள் ஒருவர்களை தவறு செய்த மாம்ச பிரகிரந்தம் தவறு செய்தால் அவர்களை அந்த தவறிலிருந்து விடுவிக்க அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர் சுட்டிக்காட்டு அவர்கள் அப்போ சகோதரர்கள் என்று சொன்னால் அவர்கள் திருந்துவார்கள். இப்போ பேதுரு ஒரு தவறு செய்கிறார், சகோதர பவுல் அதை சுட்டி காட்டுகிறார், எச்சரிக்கிறார், கண்டிக்கிறார், நீ செய்த தவறு எல்லாருக்கும் முன்பாக எதிர்க்கிறார். இப்போ அவர் பெயர் என்னது, அவர் கள்ளப்போதவர் அல்ல, அவர் சகோதரர், அதனால அவர் தன்னை தவறு இது தவறு என்று உணர்ந்து அவர் திருத்துகிறார். அப்போ இது கிறிஸ்தவ சபைகளுக்குள்ளாக நடக்கணும். இதை செய்யக்கூடாது என்று பவுல் சொல்லவில்லை. இது நாம் தவறுள்ளவர்களானாலும் நம்முடைய தவறுகளை இன்னொருத்தர் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், மற்றவர்கள் சொல்லும்போது ஆமாம் இது தவறுதான் என்று சொல்லி நாம் உணர்த்த திருத்த நேரிடம். அதேபோல் நம்முடைய இன்னொரு சகோதரன் தவறு செய்யும்போது நாம் அதை அவர்கள் அவர் தெரியாமல் செய்திருப்பார், அல்லது அவர்களுக்கு இன்னொரு உதவி தேவைப்படும், தெரிந்தும் இதிலிருந்து வெளிப்பட முடியவில்லை எனக்கு ஒரு உதவி கிடைக்குமா என்று சொல்லி தவிக்கிறவராக இருக்கலாம். நாம் அதை அவருக்கு சுட்டி காட்டும்போது உதவி தேவை என்றால் அவர் சொல்லுவார், நாம் முடிந்த அளவுக்கு உதவி செய்யலாம். அப்போது இது சபைக்குள்ளாக நடைபெற வேண்டிய காரியங்கள். அப்போ இங்கே தவறுகள் சுட்டி காட்டப்படுவதும் களையப்பட வேண்டியது அவசியம். பவுல் இங்கே மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே நீ யாரானாலும் போக்கு சொல்ல இடமில்லை என்று சொல்லக்கூடியது கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியே இருக்கிறவர்களை கிறிஸ்தவத்துக்கு வரவழைப்பதற்கான பவுல் பேசுகின்ற காரியம். ஏன் எல்லாருக்கும் தண்டனை உண்டு, எங்களுக்கும் தண்டனை உண்டு, ஆனால் நாங்கள் இயேசு கிறிஸ்து விசுவாசித்ததனால் இந்த தண்டனையில் இருந்து விடுதலை பெற்றிருக்கிறோம், எங்களுக்கு தேவ நீதி கிடைத்திருக்கிறது. பாவம் செய்த எல்லாரும் பாவம் செய்தோம், எல்லாரும் பாவத்திற்கு தண்டனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தண்டனை. அப்போ அந்த தண்டனை தேவ கோபமாக வானத்திலிருந்து வெளிப்பட்டிருக்கிறது. அப்போ அவர்கள் ஒரு அவர்களிடத்திலிருந்து என்ன வரும், இல்லை நாங்கள் இந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்லி, இல்லை எனக்கு இல்லை இந்த தவறு இதெல்லாம் தவறு என்றே எங்களுக்கு தெரியாது என்று சொல்லி. அப்போ அந்த ஆர்குமெண்ட்ல தான் பவுல் சொல்லுகிறான், மற்றவர்களை இந்த உலகத்தில் உள்ள மற்றவர்களை உன்னுடைய பிள்ளையாக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், இந்த உலகத்தில் உன்னை தவிர மற்றவன் நீ எத்தனை முறை இதெல்லாம் தவறு என்று சொல்லி தீர்த்திருக்கிறாய். அப்போ நீ தீர்த்தாய் என்று சொன்னால் அதே தவறை நீ பரமுறை அந்த தீர்ப்பு உனக்குள்ளாக சட்டமாக இருக்கிறது. ஆனால் அந்த தீர்ப்பை பரமுறை நீயே மீறி இருக்கிறாய், நீ கொடுத்த தீர்ப்பு, நீ மற்றவர்களுக்கு கொடுத்த தீர்ப்பை நீ மீறி இருக்கிறாய். இப்போ அந்த உன்னுடைய தீர்ப்பின்படி நீ குற்றவாளி தான், அந்த தீர்ப்பின்படி உனக்கு தண்டனை கிடைக்கும். உனக்கு கடவுள் கொடுத்த சட்டம் தெரியாதுன்னு தானே சொல்கிறேன், நீ கொடுத்த தீர்ப்பு உனக்கு மனசுக்குள்ளே இருக்குல்ல, அந்த தீர்ப்பின்படி உனக்கு தண்டனை கிடைக்கும். ஆகவே நீயும் தப்ப முடியாது. அப்போ ஒரு கேள்வி இருக்கு, தப்பிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக தேவ நீதி கிடைக்கிறது, நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்கின்ற சத்தியத்தை விளங்கப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் பாவிகள் என்கின்ற உண்மையை உணர்த்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த அடிப்படையிலே பவுல் எழுதின வார்த்தை தான் இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் அறியாமையினாலே அல்லது போதவர்கள் என்கிறவர்கள் தவறாக வியாக்கியானப்படுத்தி மக்களுக்கு சொல்லிக் கொடுத்ததினாலே இன்றைக்கு தவறாக புரிந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தயவுசெய்து இந்த விஷயத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கள். தொடர்ந்து அடுத்த வாரம் பார்க்கலாம்.